இப்ப மெழுகுத்தீர் ஏறிய செய்திருக்கிறோம். பின்ன சுவாலியை அணைக்கிறோம். இதனை தொடர்ந்து எரியும் தீக்குச்சியை இதன் அருகே கொண்டு செல்லும் போதே மிளகு திரி தீப்பற்றி விடுகிறது. இதற்கு காரணம் என்ன தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி ஆரம்பத்தில் மெழுகு திரியை எரிய செய்யும் போது திண்ம மெழுகு உருகி திரவமாக மாறி திரி வழியே மேலே செல்கிறது. இந்த திரவ மெழுகு பின்னர் வெப்பத்தின் காரணமாக மெழுகு ஆவியாக மாறுகிறது. இந்த மெழுகு ஆவி ஆக்சிஜனுடன் தகனமடைகிறது. சுவாலை அணைந்த பின்னர் திரியை சூழ மெழுகு ஆவி காணப்படுவதும் எரியும் தணல் குச்சியை அருகே கொண்டு செல்லும் போது மெழுகு ஆவி விரைவாக தீப்பற்றி கொள்வதையும் இங்கு அவதானித்திருப்பீர்கள். ஓகே, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். சுவாலை மஞ்சள் நிறத்தில் இருக்க காரணம் என்ன?